பிரித்தானிய ராஜாங்க அமைச்சர் ஹியூகோ ஸ்வார் அவர்களே, கௌரவ சுவாமிநாதன் அமைச்சர் அவர்களே, கௌரவ விஜயகலா மகேஸ்வரன் ராஜாங்க அமைச்சர் அவர்களே, எங்களுடைய வடமாகாண ஆளுநர் அவர்களே, இங்கே வந்திருக்கும் வெளிநாட்டு தூதுவர்களே, எங்களுடைய சமய பெரியார்களே, உயர் அதிகாரிகளே, எனது அருமை சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். சகல சமயத்தவரின் பண்டிகைகளையும் அச்சமயத்தினர் வாழும் இடங்களில் நாடு கூறாகவும் கொண்டாட வேண்டும் என்ற எண்ணத்தின் பிரதிபலிப்பாக இன்றைய இந்த நிகழ்வு நடைபெறுவதாக கூறப்படுகின்றது. சர்வ மதங்களின் நிகழ்வுகளில் கலந்து கொள்வது வரவேற்கத்தக்கதுதான். 1960களில் சர்வ மத சம்மேளனத்தின் உபசேராளராக நான் இருந்தேன். பிரதமர் ரவி சேனநாயக பிரதமராக இருந்த காலத்தில் எங்கள் சம்மேளனம் இதையே செய்தது. மற்றவர்களின் மத நிகழ்வுகளில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் வலியுறுத்தி வந்தோம். அப்போதைய மல்வந்த மகாநாயக தேரோவை யாழ்ப்பாணம் அழைத்து வந்து நயினாதீவுக்கு அழைத்து சென்றோம். இப்போது அவர் அந்த இந்து கோயிலையும் தரிசித்து புத்த விகாரத்திலும் விஜயம் செய்தார். இப்போது அந்த சம்மேளனத்தின் உறுப்பினர்களில் உயிரோடு இருப்பவர் நான் மட்டும்தான் என்று நினைக்கின்றேன். அதன் பின்னர் இன்று நிலை மாறிவிட்டது. இன்றைய நிலையை நாம் எடுத்து பார்த்தால் எமது வடமாகாணம் அதன் அவலங்களிலும் ஆற்றாமைகளிலும் இருந்து இன்னும் மீளவில்லை. அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படவில்லை, பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை, தனியார் காணிகளும் மக்கள் நலம் சார்ந்த கட்டிடங்களும் விடுவிக்கப்படவில்லை, காணாமல் போனோர் விவரங்களை அவர்களின் சுற்றத்தார் இன்னமும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள், முன்னாள் போராளிகள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப இன்னமும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை, இராணுவ பிரசன்னம் குறைக்கப்படவில்லை, மாகாணத்தின் அலுவல்களில் மத்திய அரசாங்கத்தின் தலையீடு குறைந்தபாடில்லை, போரினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரங்கள் வழங்கப்படவில்லை, மீனவர்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை, விதவைகளின் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தப்படவில்லை. இவ்வாறு போரினால் பாதிக்கப்பட்ட எமது மக்களின் அவல நிலையை பட்டியலிட்டு கூறிக்கொண்டே போக முடியும். எம்மால் பதவிக்கு கொண்டு வரப்பட்ட இந்த அரசாங்கம் ஜனநாயக சூழலை ஏற்படுத்தி உள்ளது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. எனினும் 3 விடயங்கள் இன்று மிக முக்கிய நிலையை பெற்றுள்ளன. ஒற்றையாட்சி அரசியல் யாப்பில் மாற்றம் ஏற்படுத்தல், தமிழ் மக்களின் பிரச்சனையை ஐக்கிய நாடுகள் உரிமை சாசனங்களின் அடிப்படையில் நிரந்தரமாக தீர்த்து வைத்தல், போர்க்குற்ற விசாரணைகளை 2015 செப்டம்பர் மாத ஐக்கிய நாடுகள் இணைந்த பிரேரணையின் அடிப்படையில் முறையாக நடத்திவிட்டு நீதியை பெற்றுக் கொடுத்தல் ஆகியவையே அவை. இவற்றை ஏற்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவது எமக்கு தெரிந்ததே. ஆனால் எவ்வாறான அரசியல் மாற்றம் நடைபெறும், எவ்வாறான தீர்வு எமக்கு கிடைக்கும், போர்க்குற்றங்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் நீதியை பெறுவார்களா என்பதில் எமக்கு மயக்க நிலையே இருந்து வருகின்றது. தென்னாப்பிரிக்காவில் இப்பேற்பட்ட பிரச்சனைகள் தீர்க்க வேண்டி இருந்த போது அவற்றை அரசியல் ரீதியாக தீர்த்துவிட்டுத்தான் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை அமைத்தார்கள். இங்கு 67 வருட கால பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கும் போதே இப்பேற்பட்ட நல்லிணக்க நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளோம். மக்களின் மனமாற்றம் அவசியம் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். ஆனால் உண்மையில் எமது மக்களில் பெரும்பான்மையினர் தைப்பொங்கல் நாளில் விழா கொண்டாடும் மனோநிலை இல்லை என்பதுதான் யதார்த்தம். எடுக்கக்கூடிய பல நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியவர்கள் எடுக்காது இருப்பதால் இந்த மனோநிலைக்குள் நாங்கள் அமிழ்ந்து உழன்று கொண்டிருக்கின்றோம். அவற்றை எடுக்க எமது மத்திய அரசாங்கம் முன்வர வேண்டும். போரினால் பாதிக்கப்பட்ட எமது மக்களின் நிலையை கொழும்பிலிருந்து உணர முடியாது. என்னை போல் கொழும்பில் பிறந்து வாழ்ந்துவிட்டு இங்கு வந்து சாதாரண மக்களுடன் தொடர்பு கொண்டிருக்கும் போதுதான் அவர்களின் அவலங்கள், ஆற்றாமைகள், சிந்தனைகள், சினங்கள் யாவையும் புரிவன. என்னை என் கட்சியின் ஒரு பகுதியினரும் ஊடகங்களுக்கு ஊடாக மூளை சலவை செய்யப்பட்டுள்ள வட தென் இலங்கையின் ஒரு பகுதியினரும் ஒரு தீவிர போக்குடையவர் என்று கூறுகின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் நான் தீவிரவாதி அல்ல.
எம் மக்களின் மனோநிலையை பிரதிபலிக்கும் ஒருவன் நான். 52 வருடங்களுக்கு முன்னர் சட்டத்தரணியாக பதவியேற்ற நான் உச்ச நீதிமன்ற நீதியரசராக கடமையாற்றிய பின் இன்று எமது மக்களின் வழக்கை கையேற்றியிருக்கின்றேன். தேர்தல் காலங்களில் தான் 2013 எனது வழக்கு கோப்பு எனக்கு தரப்பட்டது. அதுதான் எமது தேர்தல் விஞ்ஞாபனம். அதன் அடிப்படையில் தான் நான் என் வழக்கை கொண்டு நடத்திக் கொண்டிருக்கின்றேன். எமது மக்களின் மனோநிலையை பிரதிபலிக்கும் வண்ணம் எமது 2013 ஆம் ஆண்டின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்னெடுக்கும் வண்ணம் எனது நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன. தேர்தலில் ஒன்றை கூறி நடைமுறையில் இன்னொன்றுக்கு உடன்படுவதாக இருந்தால் நாங்கள் மக்களின் புதியதொரு ஆணையை பெற வேண்டும். அவ்வாறு பெறாத இடத்து என்னை ஆற்றுப்படுத்திய அந்த ஆவணத்தின் அடிப்படையிலேயே எனது நடவடிக்கைகளை கொண்டு போக வேண்டும். அதையே தான் நான் செய்து கொண்டும் வருகின்றேன். எனக்கு சிங்கள மக்களுடன் எந்தவித எதிர்ப்போ கோபமோ இல்லை. ஆனால் தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகளை அவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய அரசியல்வாதிகள் முன்வராவிட்டால் அதனை சுட்டிக்காட்டாது என்னால் இருக்க முடியாது. 67 வருடங்களாக நாங்கள் எமது மக்களின் உரிமைகளை புறக்கணித்து வந்துள்ளோம். பேச்சுவார்த்தை உடன்படிக்கை ஆகியவற்றில் தருவதாக கூறியவை எவையும் இன்னமும் தந்தமாடில்லை. தந்திருந்தாலும் அவை நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. எனினும் எமது மத ரீதியான ஐக்கியமும் ஒன்றிணைப்பும் மென்மேலும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வர நான் வாழ்த்துகின்றேன். அதே நேரத்தில் எமது மக்களின் ஆழ வேரூன்றி இருக்கும் பிரச்சனைகளை உரிமைகளின் அடிப்படையில் தீர்க்க யாவரும் முன்வர வேண்டும் என்று கூறி எனக்கு பேச சந்தர்ப்பம் அளித்தமைக்கு நன்றி கூறி அடுத்து ஆங்கிலத்தில் சில